தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் குடிமராமத்து பணிகள் குறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்குகின்றனர். முதலில் சென்னையிலிருந்து செய்தியாளர் சிவா நம்மோடு இணைகிறார், அவரிடம் பேசலாம். சிவா வணக்கம். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் எவ்வளவு மதிப்பீட்டில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன, இதன் மூலம் மக்கள் அடையக்கூடிய பயன்கள் என்னென்ன, அது குறித்த விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பாதுஷா, குடிமராமத்து திட்டம் அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அரசின் உதவியோடு மக்களே தூர்வாரி ஆழப்படுத்தி அதன் மூலம் அடையக்கூடிய பயன்களுக்கு தான் குடிமராமத்து திட்டம் என்று பெயர் வந்தது. இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் தூர்வாரப்படுகின்றன. குறிப்பாக இந்த குடிமராமத்து திட்டம் என்பது பண்டைய காலம் முதலே தமிழகத்தில் இருந்து வந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவத்தின் வாக்கிற்கேற்ப தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக 2017 ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீர்நிலைகளை பாதுகாக்க என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் இந்த குடிமராமத்து திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசு முடிவு செய்தது. அதற்காக முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் சுமார் 1800 அதிகமான நீர்நிலைகள் தூர்வார முடிவு செய்து அதற்கான பணிகளில் தமிழக அரசு வேகம் எடுத்து இந்த பணிகள் முடிக்கப்பட்டிருந்தன. எனவே இதன் மூலம் பருவமழையில் இந்த குடிமராமத்து பணிகள் செய்யப்பட்ட நீர்நிலைகள் அதிக அளவிலான மழைநீரை சேமிக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் இது பொதுமக்களிடையே அதிக அளவில் வரவேற்பை பெற்றது. இதன் காரணமாக இந்த திட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2018 இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்காக இரண்டாம் கட்டமாக 329 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 1511 குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டு அந்த பணிகளையும் வேகமாக நடத்தி முடித்திருக்கின்றது. மூன்றாவது கட்டமாக தான் இந்த 2019 சுமார் 500 கோடி மதிப்பீட்டில் 1817 குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. எனவே இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த குடிமராமத்து பணிகளை கண்காணிக்க பல்வேறு நிலைகளில் அரசு அதிகாரிகள் செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆண்டு இந்த குடிமராமத்து திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்கள் சுமார் 4 மண்டலங்களாக பிரித்து, அதாவது சென்னை, கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட 4 மண்டலங்களாக பிரித்து மண்டலத்திற்கு தனித்தனிய மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய குடிமராமத்து பணிகள் மற்றும் அவற்றிற்காக ஒதுக்கப்பட வேண்டிய நிதிகள் குறித்து தமிழக அரசு ஒரு விரிவான ஒரு திட்டத்தினை செயல்படுத்தியது. அந்த அடிப்படையில் சென்னையை பொறுத்தவரை திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்கள் சென்னை மண்டலத்தில் சேர்க்கப்பட்டு அவற்றுள் சுமார் 227 குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்காக 91 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த பணிகள் அனைத்தும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று திருச்சி மண்டலத்தை பொறுத்தவரை தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், திருச்சி, கரூர், அதே போன்று புதுக்கோட்டை, நாமக்கல், சேலம், ஈரோடு, பெரம்பலூர் ஆகிய 11 மாவட்டங்கள் திருச்சி மண்டலத்தில் சேர்க்கப்பட்டு இந்த திருச்சி மண்டலத்தில் சுமார் 543 குடிமராமத்து பணிகள் 229 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்பட்டு வருகின்றன. அதே போன்று கோவை மண்டலத்தை பொறுத்தவரை திண்டுக்கல், கோவை, ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்கள் கோவை மண்டலத்தில் சேர்க்கப்பட்டு சுமார் 328 குடிமராமத்து பணிகள் இந்த கோவை மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக 109 கோடி ரூபாயை தமிழக அரசு தனியே ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இறுதியாக மதுரை மண்டலம், இந்த மதுரை மண்டலத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்கள் இந்த மதுரை மண்டலத்தில் சேர்க்கப்பட்டு அவற்றில் 681 குடிமராமத்து பணிகள் இந்த மதுரை மண்டலத்தில் உள்ள மாவட்டங்கள் மூலம் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்காக சுமார் 66 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. குறிப்பாக 1817 குடிமராமத்து பணிகளை மேற்கொள்ள சுமார் 500 கோடி ஒதுக்கீடு செய்து அவற்றினை மண்டலங்கள் வாரியாக மாவட்டங்களை பிரித்து அந்த பணிகளை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. இதில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் செய்யப்பட்டு வர இந்த குடிமராமத்து பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாதமும், அதாவது மாதத்திற்கு 2 முறை பொதுப்பணித்துறை செயலாளர் தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடத்தி அந்த ஆலோசனை கூட்டத்தில்
ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை குடிமராமத்து பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன, பணிகளை வேகம் எடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையும் வழங்குகின்றது தமிழக அரசு. இதே போன்று ஒவ்வொரு மாதமும் தலைமைச் செயலாளர் தலைமையிலான ஆலோசனை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த குடிமராமத்து பணிகளின் நிலைகள் குறித்து கேட்டறியப்படுகின்றது. எனவே தமிழக அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 500 கோடி ரூபாயில் இதுவரை 400க்கும் அதிகமான குடிமராமத்து பணிகள் 100% நிறைவடைந்து அவற்றுள் 600க்கும் அதிகமான குடிமராமத்து பணிகள் 90% நிறைவடைந்தும் மீதமுள்ள குடிமராமத்து பணிகள் 60% தாண்டி தற்போது வேகமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இந்த குடிமராமத்து பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகாக எதிர்காலத்தில் மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த பணிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பாதுஷா. சிவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.